ஜெயம்ரு ஆக்டிங்கில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற இறைவன் படத்திலிருந்து ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. பொண்ணுங்களை கடத்தி சித்திரவதை பண்ணி கொலை செய்கிற ஒரு சைக்கோ சீரியல் கில்லரை தேடி போகிற ஒரு போலீஸ் ஹீரோங்கிற ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் ஸ்டோரி தான் இறைவன். பட் ட்ரெய்லரில் பார்க்குறப்ப டெக்னிக்கலாகவும் ஸ்க்ரீன் பிளேலையும் மிரட்டலான ட்ரீட்மெண்ட்டாக டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு சீரியல் கில்லர் கதைனாலே வில்லன் தான் படத்தோட ஒரிஜினல் ஹீரோவே. அந்த வில்லனுக்கான லுக் அண்ட் பாடி லாங்குவேஜ்லாம் சரியாக அமைஞ்சினாலே போதும், பார்க்குற ஆடியன்ஸே மிரண்டு போயிடுவாங்க. இறைவன் ட்ரெய்லரில் காட்டின வில்லனோட லுக்காக இருக்கட்டும், டைட்டில் கார்டோட பேக்ரவுண்டில் வந்த வில்லனோட சிரிப்பாக இருக்கட்டும், வில்லன் பண்ணுற சில சைக்கோத்தனமான செயல்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப கதை கச்சிதமாக வில்லன் கேரக்டரை சைக்கோ த்ரில்லராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் ஜெயம் ரவி சொல்கிற ஒரு டைலாக் இது, கிரிமினல்ஸ்லாம் மிருகமாக மாதிரி தப்பு பண்ணும்போது ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டு போகிறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாதுன்னு சொல்வார். படத்தில் வில்லனுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹீரோ பேசுகிற வில்லனுக்கான டைலாக்ஸும் ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன், நான் எல்லா சீரியல் கில்லர் படங்களையெல்லாம் பார்த்தது கிடையாது, பட் நான் பார்த்த சீரியல் கில்லர் படங்கள்லையே ஒரு ஹீரோ சீரியல் கில்லரை பற்றி பேசுகிற டைலாக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைலாக்னு இது நான் சொல்லுவேன். வில்லனுடைய நேம் பிரம்மா. என்னோடய ஒப்பீனியன், படத்தோட டைட்டில் இறைவன்கிறதையே வில்லனுடைய பர்செப்ஷனில் இருந்து தான் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். படம் முடிகிற வரைக்கும் ஹீரோவுக்கு தண்ணி காட்டுவார் வில்லன், பட் கிளைமேக்ஸில் வில்லனை ஹீரோ கொண்டுடுவார். இதுதான் எல்லா சீரியல் கில்லர் படங்களையும் நடக்கும், இறைவன் படத்துலையும் அதுதான் நடக்கும். பட் டெக்னிக்கலாகவும் ஸ்க்ரீன் பிளேலையும் சீன் பை சீன் அந்த த்ரில் ஃபேக்டரை கொடுத்தாலே படம் ஹிட் ஆகிடுங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப அந்த த்ரில் ஃபேக்டர் ரொம்பவே சூப்பராகவே இருக்க போகுது. ராகவலாரன்ஸ் ஆக்டிங்கில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற சந்திரமுகி டூவோட ட்ரெய்லரை லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரில் மட்டும் கிடையாது, படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொடுக்குற ரிவ்யூஸுமே பாருங்களேன். வித்யாசாகரோட மியூசிக்கை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கீரவாணியோடைய பிஜிஎம் ட்ரெய்லர்லேயே ஆவரேஜாக தாங்க இருந்தது. என்னோடய ஒப்பீனியன், ட்ரெய்லரில் வந்த பிஜிஎம்ஐ இல்லாமல் ட்ரெய்லரை பார்த்தா அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் படமாகவும் ஹாரர் ஜானருங்கிற ஃபீலே கொடுக்காம தாங்க இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, சந்திரமுகி பார்ட் ஒன்னோட ட்ரெய்லரில் பிஜிஎம்ஐ தாண்டி அந்த கேமராவோட ஃபாஸ்ட் மூவிங் நைட் எஃபெக்ட்னு எல்லாமே செமையாக காட்டியிருந்தாங்க. பட் சந்திரமுகி டூ ட்ரெய்லரில் அது மிஸ் ஆகிடுச்சு. அந்த டைம்லேயே அரண்மனைக்குள்ளே இருக்க அந்த பாம்பை செம ரியாலிட்டியாக காமிச்சிருந்தாங்க. பட் இந்த சந்திரமுகி டூ ட்ரெய்லரில் காட்டின பாம்புக்கான ஒர்க்கு சரியாகவே பண்ணலை போல. அடுத்து வேட்டன் கேரக்டருக்கு ஒரு தனி கதையை பி வாசு இந்த இதில் வச்சுருக்காருட்டுங்க. வார் சீக்வன்ஸ்லாம் வருது, கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லாத போர்ஷனாக தான் இருக்க போகுது. லாரன்ஸ்கான ஆக்ஷன் போர்ஷன்ஸ் படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் போல். என்னோடய ஒப்பீனியன், ட்ரெய்லர் ஆவரேஜாக தான் இருக்கு. அந்த த்ரில் ஃபேக்டரை கொஞ்சமாவது ட்ரெய்லரில் காட்டியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். படத்தில் அந்த த்ரில் ஃபேக்டர் இருக்குமானு வெயிட் பண்ணி பார்ப்போம். வர செப்டம்பர் 15 சந்திரமுகி டூ ரிலீஸ் ஆக போது ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. இது சொல்லலாமா வேணாமான்னு நான் யோசித்தேன், பட் நான் சொல்லிவிட்டு இந்த பார்ட்டை நான் முடிச்சிடுறேன். வடிவேலுக்கான ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவருடைய பாடி லாங்குவேஜோடு சேர்ந்த டைலாக்லாம் எனக்கு செட் ஆகலைங்க. விஷாலோட ஆக்டிங்கில் செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆக போகிற மார்க் ஆண்டனி ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் அண்ட் எஸ்ஜே சூரியோட பெர்ஃபார்மன்ஸு, இவங்க ரெண்டு பேர்த்துக்காகவுமே படம் சக்ஸஸ் தாங்க. பேசிக்காக கேங்ஸ்டர் ஜானரில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டே இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக் கான்செப்டாக இருந்தது. இப்போது அது ஒரு நல்ல ப்ராடக்டாகவும் வந்திருக்கிறதா எனக்கு தோணுது. டைம் ட்ராவலுங்கிறது எஸ்ஜே சூர்யாவை வச்சு தான் மூவ் ஆகும் போல். ஒரு எஸ்ஜே சூர்யா பெண் வாசமே படாத ஒரு ஆளாக இருக்கார், இன்னொரு எஸ்ஜே சூர்யா பக்கா ப்ளே பாயாக இருக்கார். கலர் கிரேடிங்குமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கார்த்தி வாய்ஸ் கொடுத்துருப்பார் போல். ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தா கார்த்தியுடைய வாய்ஸ் வருது. இன்றைக்கி கோலிவுட்டில் ரிலீஸ் ஆகியிருக்க இறைவன் ட்ரெய்லர், மார்க் ஆண்டனி ட்ரெய்லர், சந்திரமுகி டூ ட்ரெய்லர், இதில் டாப் டூ ட்ரெய்லர்னு ஆர்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் சொல்வது மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் தாங்க சொல்லுவேன். செம்ம ஃபன்னான கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவியாக பக்க தேட்டரிக்கல் மெட்டீரியலாக இருக்குது. செகண்ட் இறைவன் செம்ம இன்டென்ஸான சைக்கோ த்ரில்லர் கான்செப்டில் இருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.